ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். இது என்னோடய செகண்ட் வீடியோ. ஃபஸ்ட் வீடியோ வந்து நான் போட்டிருந்தேன், நிறைய பேர் நிறைய கரெக்ஷன்ஸ் சொல்லியிருந்தீங்க, அதுக்கப்புறம் சஜஷன்ஸ் இருந்துச்சு, இதை இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், இதை இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும். சில பேர் சொல்லியிருந்தாங்க நீங்கள் கேமராவையே பார்க்காம டேபிளையும் பாட்டிலையும் பார்த்து பேசிகிட்ருக்கீங்கன்னு. அப்புறம் சில பேர் அங்கங்கே கொஞ்சம் திக்குனீங்க, வேர்டிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கரெக்டாக இல்லை, நிறைய கரெக்ஷன்ஸ் வந்துருந்துச்சு. அந்த கரெக்ஷன் சொன்னவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லா கரெக்ஷன்ஸையும் கிளியர் பண்ண பார்க்குறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பீருக்கு மேக்ஸிமம் அறிமுகம் தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு பியர்னு ஸ்டார்ட் பண்ண எல்லாருமே ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ண பியர் தான், அந்த பியர் தான் நம்ம கிங்ஃபிஷர். கிங்ஃபிஷரில் நிறைய பிராண்டு, கிங்ஃபிஷர் பிராண்டில் நிறைய வெரைட்டி ஆஃப் பியர்ஸு இருக்குது. அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கிங்ஃபிஷர் ப்ளூ ஸ்பெஷல் ஸ்ட்ராங் பியர். கிங்ஃபிஷர் ப்ளூவில் ஸ்பெஷல் ஸ்ட்ராங் பியர். பாட்டிலில் இருக்க சில டீட்டெயில்ஸ் சொல்லும் போது பாட்டிலை பார்த்தா பேசுகிற மாதிரி இருக்குது. ஆனால் ஃபஸ்ட் வீடியோவில் எனக்கே தெரிஞ்சு நான் மேக்ஸிமம் என்னோடய டேபிளையும் பாட்டிலையும் தான் பார்த்து பேசிகிட்டு இருந்தேன்னு. இந்த வீடியோவில் முடிஞ்சளவுக்கு அதை நான் முடிஞ்சளவுக்கு என்ன மேக்ஸிமம் அதை குறைக்க பார்க்குறேன். ஆனால் பாட்டிலில் பார்த்து சில டீட்டெயில்ஸ் சொல்ல வேண்டியிருக்கனால சில டீட்டெயில்ஸை மட்டும் நான் பாட்டிலில் பார்த்து தான் சொல்லுவேன். அந்த 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 ஒரு விஷயத்தை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது எப்பயும் போல தான், இந்தியாவில் இருக்க பியரில் மேக்ஸிமம் ஒரு ஃபுல் பியர் வாங்கினோன்னா 650 ml தான் இருக்கும் அந்த பியரில். ஆல்கஹால் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5-8% போட்டிருக்காங்க ஆல்கஹால் பர்சன்டேஜ். மேக்ஸிமம் கிங்ஃபிஷரில் பாட்டிலில் வந்து எந்த வேரியேஷனும் காமிக்க மாட்டாங்க. காமனான பீரில் என்ன பாட்டில் ஷேப்ஸ் இருக்கோ அதே ஷேப்ஸ் தான் கிங்ஃபிஷர்லேயும் இருக்கும். மற்றபடி கிங்ஃபிஷரில் பாட்டிலில் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. கிங்ஃபிஷர் பாட்டில் எப்பயுமே டிரான்ஸ்பரண்ட்டான பாட்டிலாக இருக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதோட கலர் அப்படி, கலர் வேரியேஷன் சில பாட்டில் சில இதில் கலர் வேரியேஷன் கொடுத்துருக்கிறதுல மட்டும்தான் பாட்டில் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இப்போ பாட்டில் டீட்டெயில்ஸ் பார்த்தாச்சு, இப்போ அடுத்து ஸ்மெல் பார்ப்போம். இன்னொரு விஷயம், கிங்ஃபிஷரை பொறுத்தளவுக்கு கூலிங் இல்லாமல் எப்பயுமே சாப்பிடவே முடியாது. நம்ம ஓரளவுக்காவது மீடியம் கூலிங் இருந்தால் மட்டும்தான் அதை சாப்பிட முடியும். இல்லைன்னா அதோட டேஸ்ட்டு அவங்க ஒரு லெவலில் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆனால் அது ரொம்ப ஒரு மாதிரி கசப்பாக தான் இருக்கும். முக்கியமாக பிகினர்ஸ் வந்து ட்ரை பண்ணும்போது கூலிங் பியராக மட்டும்தான் ட்ரை பண்ண முடியும். வார்ம் நார்மல் வெதர் கண்டிஷனில் இருக்க பியரை இல்லை கூலிங் இல்லாத பியரை கண்டிப்பாக ட்ரை பண்ணவே முடியாது. ஸ்மெல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது அதே ஸ்மெல்லு தான். இப்போ நம்ம ஸ்டீல் வந்து துருப்பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு வாடை வரும்ல. மேக்ஸிமம் கிங்ஃபிஷரில் ஃப்ளேவர்ஸை மாற்றி குடித்தாலும் மாற்றி ட்ரை பண்ணாலும் அதில் வந்து ஸ்மெல்லு வந்து மேக்ஸிமம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால் இதுலேயும் அந்த சேஞ்சஸ் எதுவுமே இல்லை. அந்த பார்லி வாடையும் அந்த இரும்பு துருப்பிடிச்ச ஸ்மெல்லும் இருக்கும்ல, அந்த மாதிரி ஸ்மெல்லு தான் இதுலேயும் வருது. இதை நம்ம இப்போ மக்கில் சர்வ் பண்ணுவோம். ஆனால் நம்ம மற்ற எந்த பீர்லேயும் அந்த ஃபீலிங்கை அந்த ஃபீலிங்கை வந்து நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. என்னென்னா பியரை ஊற்றும் போது கிங்ஃபிஷரில் அதோட நுரை வந்து பாதி பாட்டில் வரும்போதே நம்மளுக்கு அதோட நுரை வந்து ஃபுல்லாக கவர் ஆகிரும். பாருங்கள், அந்த பபுள்ஸு எல்லாமே ஸ்மோக்கியில் வந்து ஒரு குட் கலர், ஒரு குட் ரிச் கலர் கொடுக்கும். ஆனால் இது வந்து இந்த மாதிரி டைம்லலாம் கிங்ஃபிஷர் ரெஃபர் பண்ணலாம்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து உட்காந்து பொறுமையாக தான் சாப்பிட போகிறோம், எனக்கு எந்த அவசரமும் இல்லை, பொறுமையாக நிதானமாக ஃப்ரெண்ட்ஸோடு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபன் டைமில் ஃபங்க்ஷன் டைமில் தான் சாப்பிட போகிறோன்னா அப்போது நம்மளுக்கு கிங்ஃபிஷர் வந்து ஒரு பொறுமையாக சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல பியரும் கூட. மேக்ஸிமம் எல்லோரும் டக்குன்ற பியருன்னு நம்ம இந்தியாவை பொறுத்தளவுக்கு, முக்கியமாக தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு பியருன்னு சொன்னாலே எல்லாத்துக்கும் அடுத்து ஞாபகம் வர்றது கிங்ஃபிஷர் பியரை தான் இருக்கும். ஒரு வாட்டி டேஸ்ட்டை ட்ரை பண்ணி பார்ப்போம். மற்ற கிங்ஃபிஷர் பியரை விட, அதாவது மற்ற கிங்ஃபிஷர் பியர்னால் நான் சொல்கிறது ஃப்ளேவர்ஸ், நிறையா ஃப்ளேவர்ஸ் இருக்குல்ல,
அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இதில் கொஞ்சம் கசப்பு கம்மியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கசப்பு, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்ச நேரம் கழித்து பார்க்கும்போது வாயில் லைட்டாக ஒரு மாதிரி இனிக்கிற மாதிரி இருக்குது. எப்பயும் போலதான் லாஸ்ட்டாக கொஞ்சம் நேரம் கேப் விட்டோன்னா அந்த திரும்ப அந்த பார்லி ஆட் பண்ணுறனால ஆல்கஹால் பர்சன்டேஜ் வேறு கொஞ்சம் அதிகமாக இருக்கனால கொஞ்சம் கசப்பும் கொஞ்சம் மற்ற பீரை விட கம்மியாக இருந்தாலும் ஆனால் அந்த கசப்பு தெரியுது நாக்கில். அதான் எத்தனை அடுத்தடுத்த சிப்பு ட்ரை பண்ணாலும் கசப்பு கண்டிப்பாக சைட் டிஷ் இல்லாமல் சாப்பிட முடியாது. ஓகே, மற்ற கிங்ஃபிஷர் பியரை கம்பேர் பண்ணும்போது இது ஓரளவுக்கு நார்மலாகவும் ஓரளவுக்கு குட்டாகவும் தான் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு விஷயம்தான், கிங்ஃபிஷர் பீர் வாங்கும்போது தயவுசெய்து கூலிங் இல்லாமல் வாங்கிடாதீங்க, கண்டிப்பாக குடிக்க முடியாது. ஓகே, பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ். தேங்க்யூ.